வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். இன்னைக்கு ஜெயந்திஸ் கிச்சனில் மீன் மேக்கர் வச்சு கட்லெட் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், நல்லா எம்மியாக இருக்கும். மசாலாலாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். நம்மளாக சொன்னால் தான் தெரியும் இது மீன் மேக்கர் கட்லெட்டுன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்கும், எம்மியான கட்லெட் இது. செஞ்சு பாருங்கள். வாங்க கிச்சன் போகிறது முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். தண்ணி பாருங்கள், ஹீட் ஆகணும். கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிடுச்சு. நான் 100 கிராம் மீன் மேக்கர் வச்சுருக்கேன், அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுடுதண்ணில் போட்டிருக்கேன். இப்போ இந்த சுடுதண்ணியை எடுத்துட்டு பச்சைத்தண்ணில் போட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், மீன் மேக்கர்லாம் நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிழிஞ்சு சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி எல்லாத்தையும் பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். இதில் 3 காஞ்ச மிளகாய் 3 போட்டிருக்கேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 4 பல் பூண்டு 1 துண்டு இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். குற குறன்னு அரைச்சிக்கலாம், தண்ணிலாம் விட வேணாம், அப்படியே அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அரைச்சி வச்சதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மாவு ஸ்பூன்லேயே ஒட்டின்னு இருக்காங்க தான். அதே அளவு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், 2 ஸ்பூன். இப்போது பாருங்கள், காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தனியாத்தூள் 1 கால் ஸ்பூன். சீரகத்தூள் 1 கால் ஸ்பூன். மஞ்சத்தூள் 1 கால் ஸ்பூன். எல்லாம் 1 கால் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இப்போது கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் 1 கால் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. இன்னும் நம்ம சால்ட்டு சேர்க்கல, தேவையான அளவு சால்ட்டும் சேர்க்கணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1 கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சின்ன பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கினேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும். கட்லெட் பதத்துக்கு வரணும் நம்மளுக்கு மாவு, நம்ம தட்டினா கரெக்ட் ஷேப்புக்கு வரணும். நான் இப்போ எதுவும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், லைட்டாக அந்த மிக்சியிலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு தெளிச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் போதும், நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ கட்லெட் ஷேப் எல்லாத்தையும் தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. ஒரு தட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்துக்கிறேன். எல்லாம் கட்லெட் ஷேப்பில் எல்லாம் ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, 1 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும்.
மினிமம் 20 மினிட்ஸ் தான் இருக்கணும். இதை ஒரு 20 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அப்புறம் இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். பாருங்கள், 20 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சுங்க, ஏன்னா கொஞ்சம் உள்ளெல்லாம் வேகணும்ல. அதனால் இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம். ஸ்லிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பொரிக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், எம்மியான கட்லெட் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம், குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.